ஹலோ மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லாஸ்ட் மந்த் போன வீடியோ தான் இது. ஸோ ரத்னமங்கல கோவிலுக்கு போயிருந்தோம். அங்கே குபேரர் கோவில் இருக்குது, அங்கே நிறைய கோவில் இருக்குது. அங்கே வந்துட்டு நம்ம குபேரர் டெம்பிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். கூகுளை நம்பி தான் போனேன். போனால் அங்கே ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருந்தது. இனிமேல் போகிறவங்க சாட்டர்டே வேறு போயிட்டேன். ஸோ இனிமேல் போகிறவங்க தேர்ஸ்டேக்குள்ளே போங்க, அப்போ தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இல்லைன்னா வெறும் திற மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு கேட்டு நிறுத்திடுறாங்க. அங்கேயோ எல்லாருமே வந்தாங்க, எல்லாருமே ஏமாந்து தான் போகணும். ஸோ முகத்தையாவது பார்க்க விட்டாங்க, அந்த ஒரு திருப்தி கட்சி. இதான் வாசல். ஸோ இங்கேருந்து தான் அந்த க்ரீன் கலர் தரைய ஓப்பன் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து தான் எல்லாருமே வழிபட்டோம். முகமாவது பார்க்க விட்டாங்களே அப்படி சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் உங்களுக்கு ஃபுல் வியூ காமிக்கிறேன். கோமதி சக்கரம் வாங்கினேன். ராஜ கோமதி சக்கரம், அப்புறம் சின்ன சின்ன கோமதி சக்கரம் வாங்கினேன். ஸோ அது புதுப்பிக்கிறதுக்காக பச்சை பாலில் போட்டு, அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் எல்லாத்தையும் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு புதுப்பிச்சுட்டு, அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, இன்ஸ்டால்னு சொல்கிறாங்க. ஸோ அது பண்ணிவிட்டு அப்புறம் குங்கும மஞ்சள் சாம்பிராணி எல்லாமே போட்டு பண்ணேன். நான் கையில் போட்டுப்பேன் கோமதி சக்கரம், அதையும் அன்றைக்கி புதுப்பித்தேன். ஸோ எல்லாமே என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அஞ்சு இல்லைன்னா அதாவது ரெண்டு இல்லைன்னா நாலு அந்த மாதிரி ஏதாவது எடுத்து எடுத்து அது குவான்டிட்டி ஒத்தப்படை ரெட்டப்படை சொல்லுவாங்க, அந்த மாதிரி எதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ சொல்கிறேன். ஸோ அதை வந்து பீரோவில் பர்ஸில் அந்த மாதிரி வச்சா நம்மளுக்கு எப்போவுமே காசு இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பப்படுது. நானும் அதே நம்பிக்கையோடு தான் இதெல்லாம் பண்ணுறேன். வீடியோக்காக நம்ம சேனல் வியூஸ் வரணும் அந்த மாதிரி இது பண்ண அதுக்காக நான் வாங்கலை. ஸோ என்னோடய வளர்ச்சி நீங்களும் பார்த்துட்டு வாங்க எப்படி பண்ணுறேன். நானும் நம்பிக்கையோடு தான் பண்ணுறேன். இப்போ வர யூடியூபர்ஸ்க்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் கிடைக்க, வாட்சர்ஸ் கிடைக்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். கோவிலில் குபேரர் எந்திரம் சின்னது இருந்தது, அதை வாங்கினா இன்னும் புதுப்பிக்கலை. ஸோ புதுப்பிச்சுட்டு காமிக்கிறேன் எப்படி வழிபடுறதுன்ட்டு. ஸோ இதோட குபேரர் டெம்பிளும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.